என்னையும் ஒரு வேட்பாளராக தெரிவு செய்து இவ்விடத்தில் நிறுத்தி இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர்களே, சிறந்த தலைமைத்துவ பண்புகளில் ஒன்றாக அமைவது பேச்சாற்றலே. எனக்கு இறைவனால் இயல்பாகவே வழங்கப்பட்ட பேச்சாற்றலையும் விவாத திறனையும் பயன்படுத்தி எவ்வித பிரச்சனைகளானாலும் என்னால் இலகுவாக தீர்வு காண முடியும் என்பதை இவ்விடத்தில் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுகின்றேன். ஆகவே அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மண்ணாக்காமல் 9 இலக்கத்திற்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இயல்பாகவே பாடசாலையின் மீது பற்று கொண்ட ஒருவராலேயே அதன் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவ முடியும். கடந்த 1 வாரங்களுக்கு முதல் நான் எனது நண்பர்களோடு சிரமதானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எழுச்சியாக வந்த கௌரவ அதிபர் அவர்கள் அடுத்த நாள் காலை கூட்டத்தில் எமது பெயர்களை சுட்டி காட்டி பாராட்டியவை நீங்கள் அறிந்த விடயமே. உண்மையில் இது சொல்லிக்காட்ட வேண்டிய விடயமே அல்ல. தேர்தல் வாசனை இல்லாத வந்த காலகட்டத்தில் நான் செய்த வந்த விடயத்தை இவ்விடத்தில் கூறி உங்கள் வாக்குகளை கொள்ளையிட வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்னை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் 14 நடைபெறவுள்ள மாணவர் பாராளுமன்ற தேர்தலில் எனது வெற்றி இலக்கமான 9 வாக்களித்து நீங்கள் என்னை தெரிவு செய்வீர்களானால் பாடசாலையின் ஒழுக்கம், சுத்தம் பேடல், சிற்றுண்டிச்சாலை மேம்பாடு, கண்ணை கவரும் பாடசாலை தோட்டம் மற்றும் அன்றாடம் தீட்டு வைக்கக்கூடிய தனிநபர் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் உங்களில் ஒருவளாக இருந்து நிச்சயம் தீட்டு வைப்பேன். மின் கட்டணமும் நீர் கட்டணமும் பூதாகரமான பிரச்சனைகளாக தலை தூக்கி இருக்கும் இக்காலகட்டத்தில் நீங்கள் என்னை தெரிவு செய்தால் என்னால் முடிந்த நிதிகளை ஒவ்வொரு மாதமும் அளிப்பேன் என உங்கள் அனைவர் முன்னிலையிலும் உறுதிமொழி அளிக்கின்றேன். ஆகவே நீங்கள் என்னை தெரிவு செய்யுங்கள். பலரும் பலதை கூறி உங்கள் திசையை திருப்பலாம், ஆனால் கொள்கையில் உறுதியாக இருங்கள். பொய்யான வாக்குகளை நம்பி உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள். 9 உங்களை மாற்றும், 80 நிச்சயம். மீண்டும் ஒரு முறை உங்கள் வெற்றி இலக்கம் 9. நன்றி.